வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலும் சரி அல்லது இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் போய்ட்டு வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணாலும் சரி அல்லது இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் நமது சேனல் வரும். அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான தலைப்பை தேர்ந்தெடுத்து பாருங்கள். ஓகேவா? சரிங்க, இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு பேங்க்கில் லோனே வாங்கலை, ஆனால் அந்த பேங்க்கில் நான் லோன் வாங்கின மாதிரி என்னுடைய சிபில் ரிப்போர்ட்டு காமிக்கிது சார். ஏன்னா நான் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது என்கிட்ட அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் அந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி லோனே வாங்கலை, எப்படி சார் என் சிபில் ரிப்போர்ட் வந்து என் அந்த பேங்க் நேமை வெளியே எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிபில் வெப்சைட்டுக்கு போங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒன்றுக்கு நாலு முறை சொல்கிறேன், கடைசியில் என்ன ப்ளேம் பண்ணிடுறாங்க. வெப்சைட் வந்து அது ஒரிஜினல், ஐ மீன் ஜென்யூன் வெப்சைட்டா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அதுக்கு நான் வந்து பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? சரிங்க, அதாவது சிபிலில் போயிட்டு அவங்க வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் டிஸ்பியூட்டுன்னு ஒரு காலம் வரும். அந்த டிஸ்பியூட்டு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அந்த இதை நீங்கள் இது பண்ணலாம், ரேஸ் பண்ணலாம். அதாவது அதில் நீங்கள் இந்த மாதிரி நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் அதில் எழுதி அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா சிபில் ஆஃபீஸுக்கு அட்ரஸு அதிலே இருக்குது, அதில் நீங்கள் எழுதிய டைரெக்டாக கூட எழுதி அனுப்பலாம், இன்னொன்று ஆன்லைன் மூலமாகவே அனுப்பலாம். ஓகேவா? அந்த ரெண்டு வழியில் நீங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அதை எடுத்துட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில், உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க்கில், ஸ்டேட் பேங்க்கில் நீங்கள் லோனே வாங்கலை ஆனால் லோன் வாங்கின மாதிரி காமிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். என்ன பேங்க்னு நீங்களும் சொல்லலை, நானும் கேட்குற ஒரு உதாரணத்துக்காக, ஸ்டேட் பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கின மாதிரி காமிச்சிருக்கு அப்படின்னா அவங்க நினச்சவங்க அந்த ஸ்டேட் பேங்க்கை அந்த பிரான்ச்சுக்கு அனுப்பி அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணால் அவங்க வந்து ஆமாங்க, உண்மையிலேயே இவர் எங்ககிட்ட லோன் வாங்கலை, ஏதோ தவறுதலாக அவர் இதில் போயிருக்கு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நினச்சிவாங்க உங்கள் பேரில் இருக்கிற அந்த பேங்க்கு நேமை வெளியே எடுப்பாங்க. புரியுதுங்களா? இல்லை இது நாங்கள் போட்ட என்ட்ரி வந்து ஜெனியூன் தான் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கன்சர்ன் பிரான்ச்சை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க. விளக்கத்தை கொடுத்து என்னங்கிறத நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதாவது இந்த ரிப்போர்ட்டு உங்கள்கிட்டருந்து அதிலேருந்து வெளியே போகிறதுக்கு குறைஞ்சது 30-45 நாள் ஆகும், பொதுவாகவே பேங்க்ஸ் ரிப்போர்ட் பண்ணுற டைமிங் அது. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு டவுட், எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.